பூமியினுடைய நிலப்பரப்பு எல்லாமே வாஸ்து பகவானுக்கு சொந்தமானது. நம்ம எப்படி ஒரு ஒரு லோகத்துல ஒவ்வொருக்கு அதிபதியா சுவாமி ஒரு ஒரு தேவதைகளை நிர்ணயம் பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி பரமேஸ்வரனால பூமிக்கு சொந்தக்காரரா நியமிக்கப்பட்டவர் வாஸ்து பகவான். அந்த வாஸ்து பகவானுடைய இடத்துல தான் நம்ம கோவில் கட்டுறோம், நம்ம வீடு கட்டுறோம். அதனால வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வாஸ்து பூஜை போறது, பூமி பூஜை போட்டு ஆரம்பிக்கிறது, அவரை திருப்தி செய்து அதுக்கப்புறமா அந்த இடத்த வீடு வாங்கிக்கிறது. எப்படி நான் உங்க வீட்டுல வந்து வாடகைக்கு வரணும்னா நான் என்ன பண்ணுவேன், உங்களை பார்த்து அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டுட்டு வாசம் இவ்வளவு வாடகை தரேன், இவ்வளவு அட்வான்ஸ் தரேன்னு சொல்லி நான் எப்படி உங்ககிட்ட வரணும். அந்த மாதிரி இந்த லோகத்துல அவருடைய இடத்துல நம்ம கோவிலோ வீடோ கட்டிக்கும் பொழுது இந்த இடத்த சுத்தம் செய்து இந்த இடத்த நான் கோவில் கட்டுறேன், எல்லாரும் வந்து சுவாமியை சேவிக்கும் போது வேற ஒரு ஆலயம் கட்ட போறோம், அதுக்கு உங்க உத்தரவு வேணும் அப்படின்னு கேட்டு எங்களுடைய தோஷங்கள்லாம் நீங்கணும் அப்படின்றதுக்காக செய்யக்கூடியதான் இந்த வாஸ்து பூமி. இங்க என்ன தோஷம் இருக்கு அப்படின்னா, இந்த பூமி ஏற்கனவே பல யுகங்களா பிறந்து அழிஞ்சு திரும்ப உருவாகிட்டே இருக்கு. நம்ம ஒரு கோவில் கட்டுறோம் வீடு கட்டுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பூமிக்கு கீழே 12 அடிக்கு எலும்போ யந்திர தகடுகளோ இந்த கேசம்னு சொல்லக்கூடிய முடியோ இதெல்லாம் இருந்தா அந்த இடம் விருத்திக்கு வராது. அப்ப என்ன சொல்றீங்க சாஸ்திரம் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம எங்க வீடு கட்டுறோமோ அங்க 12 அடி ஆழம் பண்ணணும் சொல்றது. ஆனா நம்ம இவ்வளவுலாம் போடுறது இல்லை. 12 அடினா 2 ஆள் முழுகிற அளவுக்கு பள்ளம் எடுத்து அந்த மண்ணெல்லாம் வெளியே போட்டு புது மண்ணால நிரப்பி தான் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்றது. நம்ம இப்ப அவ்வளவு ஆழம் எடுக்கிறது இல்லை. அதனாலதான் நம்ம என்ன வீட்டுக்கு அந்த மனைக்கு தலைப்பகுதின்னு சொல்லக்கூடிய ஈசானியத்துல பூஜை போடுவோம், பள்ளம் எடுத்து அதுல தண்ணி எல்லாம் விட்டு சமாதானப்படுத்தி பூஜை போடுறது. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய யந்திரமோ இல்ல முடியோ எலும்பு துண்டுகளோ இருந்தாலும் அது செயல இருந்து போகும். அதுதான் இந்த வாஸ்து பூஜை. இந்த பூஜை பண்ணும்போது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த விதமான சல்யாதி தோஷங்கள் இருந்தாலும் அது மேலோங்கி நம்மள எந்த விதமான பாதிப்பும் இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக ஊர் சுபிக்ஷமா இருக்கணும். கோவில்ல வரக்கூடிய விசேஷங்கள்லாம் தடையில்லாம நல்லபடியா நடக்கணும். எல்லா உயிர்களும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு செய்யக்கூடியதான கோவில்ல பண்ணக்கூடிய கும்பாபிஷேகத்துக்கு முன்னாள் பூர்வாங்க பூஜைன்னு சொல்லக்கூடியதாக இந்த வாஸ்து பூஜை நடக்குது. அந்த வாஸ்து பகவான பூஜை பண்ணி தான் இந்த குடும்பாலையின்னு சொல்லக்கூடிய இந்த பொம்மையை எரிச்சு இந்த பில்வர்க்கத்தினால அந்தலேந்து வரக்கூடிய சாம்பல் எங்கெல்லாம் விழுதோ அந்த இடத்தெல்லாம் புனிதமாகிறது அப்படின்றது ஐதீகம். நெருப்பு மூலியமா அந்த இடத்தெல்லாம் சுத்தி செய்து அதை எடுத்துன்னு போய் நம்ம முத்தஞ்சிலோ இல்லை ஈசான மூலியிலையோ வெட்டி எரிச்சுவாங்க. அந்த சாம்பல் விசேஷம், அதனால தான் அந்த சாம்பல் எடுத்துன்னு போய் தட்டுறது அப்படின்னு சொல்ற வழக்கம். இந்த சாம்பல் எங்கெல்லாம் படுதோ அந்த இடம்லாம் அந்த சரியாதி தோஷங்கள் நீங்க பெறும் அப்படின்றதுக்காக இந்த 8 பூசணிக்காய் அதெல்லாம் துண்டு பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து இந்த 8 கோவிலை சுத்தி 8 மூலைகள்லையும் ராட்சசர்களை திருப்தி செய்யும் விதமாக அந்த பலிதானங்களை பண்றோம். ராட்சசர்களுக்கு என்ன பிரீத்தி அப்படின்னா, அவங்களுக்கு அந்த பலிதான் பிரீத்தி. இப்போ ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும். தேவர்களுக்கு என்ன பிடிக்கும்னா, தேவானாம் ஆஜ்யம் ஆகாரம் அப்படின்னு சொல்லுவோம். தேவர்களை குறித்து நம்ம யஜ்யத்தில் நெய் சேர்க்கிறோம் இல்லையா, அந்த நெய் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. தேவா அந்த ஆஜ்யம்தான் அவங்களுக்கு ஆகாரமாக பிரீத்தியாக இருப்பாங்க. ஆனால் அசுரர்களுக்கு என்னென்னா, பலிகள் தான் அவங்களுக்கு பிரியமாக இருக்கும். அதனால தான் அந்த இதுக்கெல்லாம் கடா வெட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட திருஷ்டி உபாதைகள் யாருன்னா உடம்பு சரியில்லைன்னா கூட அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க, காவு கொடுக்குறது அப்படின்றது. ஆனால் நம்ம சைவ மதத்தில் கோவிலுடைய சம்பிரதாயத்தில் வந்து உயிர் பலிகள்லாம் கிடையாது. அதுக்கு பதில தான் பூசணி துண்டை அதை 8 பாகமாக்கி 8 திக்கிலையும் அந்த ராட்சசர்கள் ஒவ்வொருத்திலையும் ஒரு ஒரு இடத்துல இருக்காங்க. பிரம்மராட்சசன், சரளி, காளிகா, பைரவன் சொல்லக்கூடிய 8 விதமான அசுரர்களுக்கு இந்த பலிதானங்களை கொடுத்துட்டு அந்த இடத்துல இந்திராதி தேவர்களை பூஜை பண்றோம். ஏங்க நம்ம இங்க வந்து அசுரர்கள் கோவில் தானே இருக்கு, இங்க எப்படி அசுரர்கள் வராங்க அப்படின்னா, நம்ம ஒரு நாள் விளக்கேத்தாம விட்டா கூட அந்த அசுரர்கள் உள்ள வருவாங்க. ஒரு வேளை பூஜை நடக்காம இருந்தாலோ, ஒரு வேளை நம்ம விளக்கெறியாம நல்ல சொற்கள் சொல்லாம தேவையில்லாத அமங்கலமான சொற்களோ இல்ல தீட்டு காலத்துல யாரோ உள்ள வந்துட்டு இருந்தாலோ இந்த இடத்தினுடைய புனிதத்துவம் கெடுது. அதுக்காக தான் வருஷத்துக்கு ஒரு தடவை ஆண்டு விழான்னு பண்றது, வருஷ வருஷம் உற்சவம்லாம் கூட பண்றது. அதுக்குதான் கூழ் வாக்குறது, நெருப்பு திருவிழா இந்த மாதிரி உற்சவங்கள்லாம் பண்ணும்போது என்னன்னா, திரும்ப திரும்ப அம்மனுக்கு உயிர் கூட்டும் விதம் அதிகமா இருக்கும். இந்த கோவிலுடைய புனிதத்துவம் காக்கப்படும் அந்த மாதிரி செய்யும்பொழுது. இப்ப நம்ம 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம்னு பண்றோம். இது வந்து பெருஞ்சாண்டின்னு சொல்லக்கூடியது, சாமிக்கு உயிர் நிலையை அதிகப்படுத்தக்கூடியதான செயல். அப்படி செய்யும்பொழுது இந்த ராட்சசர்கள் மூலியமா ஏற்படக்கூடிய உபதிரவங்கள்லாம் தொல்லைகள்லாம் நீங்கணும், அவங்க எல்லாம் இங்கேருந்து போகணும் அப்படின்றதுக்காக தான் இதை செய்யணும். இப்போ எப்படி நம்ம ரொம்ப நாள் ஒரு இடத்த பூட்டி வச்சிருந்தா அந்த இடத்த வேற யாருன்னா வந்து உட்காந்துக்கிறாங்க, அவங்கள அனுப்புறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம புழக்கம் இல்லாம எந்த இடத்துல வெளிச்சம் அதிகமா இல்லையோ, எந்த இடத்துல தீப ஒளி இல்லையோ, எந்த இடத்துல நறுமணம் இல்லையோ, எந்த இடத்துல மங்கள பொருள்கள் இல்லையோ, எந்த இடத்துல மந்திர சப்தம் இல்லையோ, எந்த இடங்கள்ல மணி சப்தம் ஒலிக்கலையோ, எந்த இடத்துல மங்கள
நாத மொழிகளையோ இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் அசுரர்கள் வந்துருவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா பூஜையில் இது எல்லாமே அதிகமாக பயன்படுத்துவோம். தெய்வ காரியத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னது எல்லாமே அதிகமாக இருக்கும். மஞ்ச குங்குமம் அதிகமாக இருக்கும், பூ பயன்படுத்துவோம், விளக்கு ஏற்றுவோம், நிறைய வெளிச்சத்தை உண்டு பண்ணுவோம், சப்தங்கள் மணி அடிப்போம், மந்திரங்களை உறக்க சொல்லுவோம், நாதஸ்வர மங்கள வாத்தியங்களை இசைப்போம். இப்போ என்னென்னா இது எல்லாமே மங்களத்தை தரக்கூடியது, அமங்கலத்தை போக்கக்கூடியது. அப்போது இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ ஏற்படக்கூடியதான எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பூஜை. இந்த ராட்சசர்களுக்கெல்லாம் இந்த பலியை கொடுத்துட்றோம். நீ தெரிஞ்சோ தெரியாமல் இங்கே வந்துட்டேன் சரி, ஆனால் இதுக்கப்புறம் நான் உங்கள் கும்பாபிஷேகம் பண்ணி நாளையிலேயும் திரும்பவும் இந்த கோவிலை வழிபாட்டுக்கு கொண்டு வர போகிறோம், அதனால் நீ இதை வாங்கி நீங்கன்னு கிளம்பி போ அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் ஒரு ஒரு இடத்துக்கு அனுப்பணும். இந்த பலிதானங்களை கொடுத்துட்டு இந்த மாமிசம் சதைகளுக்கு மாதிரி தான் அந்த சாதத்தை உருட்டி வச்சிருக்கு. வெள்ளை கலரில், சிகப்பு கலர்லையும், மஞ்சள்லையும். இந்த ராட்சசர்கள் முதலே சொன்னேன், நரமாமிசங்கள் தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஒவ்வொரு நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஒரு பகுதியும் ஒரு ஒரு கலர்லான சதைகள். இந்த தொடையில் இருக்க இந்த நெஞ்சு பகுதியில் இருக்கிறது மஞ்சளில் மஞ்சள் நிறத்தினாலான தன்மை கொண்டது, அதனால தான் மஞ்சள் கலரில் சாதம். அது ஒரு ராட்சசர்களுக்கு பிரியம், அது அவங்களுக்கு பிடிக்கும். துடை சதை பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும், அதுதான் வெள்ளை. அந்த மாதிரி குடல் வந்து சிகப்பு கலரில் இருக்கும், அதனால் அந்த சிகப்பு. இந்த மூணு தத்துவமாக மூணு அன்னத்தில் சாதத்தை அதில் உருவாக்கி அதுக்கு பதிலாக இதை கொடுக்குறோம். இதை வாங்கிட்டு இங்கேருந்து போக வேண்டியது. இங்கேருந்து நம்ம எங்கே ஒவ்வொருத்தரையும் ஒரு இடத்துக்கு அனுப்புகிறோம். இந்த மந்திரத்தை சொல்லி நீ வந்து சுடுகாட்டுக்கு போயிடு, நீ மர உச்சிக்கு போயிடு, நீ மலைப்பகுதிகளுக்கு போயிடு, நீ ஸ்மசானங்களுக்கு போயிடு, ஆறு குளம் தீர்த்த கரைக்கு போயிடு, அதே மாதிரி சமுத்திரத்துக்கு போயிடு அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் தெரிவித்துறோம். இந்த மாதிரி போகிறதுனால தான் அந்தி சந்தி காலங்களில் வந்து இந்த தான் ஆறை தாண்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உச்சி வேலையில் தாண்டக்கூடாது, பொழுது சாஞ்சி ஆறை கடக்கக்கூடாது, மலை மரம் ஏறக்கூடாது, மலை ஏறக்கூடாது, ஸ்மசானங்களுக்கு குழந்தைகள்லாம் அந்த சமயத்தில் போகக்கூடாது. ஏன்னா இங்கேருந்து நம்ம அனுப்பக்கூடிய அந்த ராட்சசர்கள்லாம் அங்கே தான் வாசம் பண்ணுறாங்க, அவங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க, யார் கிடைப்பாங்கன்னு. அவங்களுக்கு இந்த மாதிரியான அந்திம காலங்களில் வந்து அந்த உச்சி வேலையில் வீரியம் அதிகமாக இருக்கு. அப்போது அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்போது நம்ம போய் மாட்டிக்கிட்டோம்னா அவங்களுடைய எண்ண தாக்கம் நமக்கு பாதிப்படையும். நான் சொல்லுவோம் நல்லா தான் இருந்தா என்னன்னு தெரியல ஒரு மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். என்னென்னா இதுதான் காரணம், அவங்களுடைய எண்ண தாக்கம் அவங்கள பாதிக்கும். அந்த விதமாக எல்லா விதமான தோஷங்களும் கலையணும் அப்படின்றதுக்காக இதை செய்ய போகிறோம். அந்த இடத்துல காவலா இப்போ இவங்க அமைச்சிட்டோம், திரும்ப அவங்க வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா சாஸ்திரத்தில் அதையும் அழகாக அதில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசான்னு சொல்லக்கூடிய எட்டு விதமான தேவர்கள்லாம் அங்கே பூஜை பண்ணிடும். இப்போ பண்ணும்போதே பார்ப்பீங்க, இதை கொடுத்துட்டு அந்த இடத்துல இந்திரனை பூஜை பண்ணுவாங்க. அப்படின்னா இந்திரன் அங்கே காவலுக்கு வந்துடுறார், திரும்பவும் அங்கே வேற யாரும் வராமல் அவர் அங்கே இங்கே சாநித்தியம் இருக்கிற வரைக்கும் அவர் அங்கே காவலுக்கு நிற்கிறார். இப்போ இங்கே சாநித்தியம் குறையாமல் நம்ம பார்த்துக்கணும். அதான் விஷயம், நித்தியம் பூஜை ஆராதனைகளில் விளக்கேற்றுறது, நித்திய அபிஷேக ஆராதனைகளை பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுங்க காலங்களில் ரொம்ப சுபீட்சமாக இருக்கும் அப்படின்னு. இது ஒரு வாட்டியும் நம்மளே அறியாமல் 12 வருஷம் போது அறியாமல் சில நேரங்களில் நடக்கும். அப்போ தான் இந்த சர்வப்பிராயச்சித்தம்னு சொல்லக்கூடிய கும்பாபிஷேகத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா தோஷங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு நம்மளுடைய ஆகமங்கள் அழகாக நமக்கு இந்த பூஜையின் வாயிலாக கொடுத்துருக்கு.